வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். நம்ம இந்த சேனலில் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதேனும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4000லேருந்து 6000 ரூபாய் 8000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதில் ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, இது பலரும் நிதமும் கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். ரெடி டு ஈட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். உடனே ஈஸியாக இந்த ஃபுட்டை வந்து நம்ம மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஃபுட்டுக்கான மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பாஸ்தா மேக்கிங் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். பாஸ்தா அப்படிங்கிறதுல ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஒவ்வொரு வடிவத்தில் நம்ம தயாரிக்கிறது ஸ்பாகெட்டிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த பாஸ்தாவிலேயே எந்த வெரைட்டியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மிஷின்லேயே அந்த வெரைட்டியை நீங்கள் தயாரிக்க முடியும். அதற்கான அச்சுகளை மட்டும், அதாவது அந்த மோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். ஒரு மிஷினில் நீங்கள் 5 வகையான பாஸ்தாக்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், தயாரிக்க முடியும். இந்த பாஸ்தா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப டேஸ்டியான ஃபுட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கறதுனால இதில் நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகுது. ரெண்டாவது, ஈஸியாக குக் பண்ணுற ஒரே காரணத்துக்காக இந்த பாஸ்தாவை நிறைய பேர் இப்போ பயன்படுத்துகிறாங்க. அதனால இந்த பாஸ்தாவுக்கான மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த பாஸ்தாவை தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூலப்பொருள் தான். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைதாவையும் ரவையையும் சேர்த்து தயாரிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இன்னைக்கு நாம வந்து இந்த திணையில எப்படி பாஸ்தா தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ திணை அப்படிங்கிற இடத்துல எந்த திணை வேணாலும் நீங்க என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ராகியையும் கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாஸ்தா எப்படி தயாரிக்கலாம் அதை தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றோம் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கோதுமை மாவு ராகி மாவு இது ரெண்டையும் நம்ம எடுக்கும்போது ரெண்டுக்குமான அளவு 30:70 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மாவு 30, அதாவது 300 கிராம் எடுத்தீங்கன்னா இன்னொரு மாவு 700 கிராம் எடுக்கணும். இல்லை இது வந்து எது வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னா ஒரு 500 கிராம் கோதுமையும் 500 கிராம் ராகியும் அப்படியும் கூட நம்ம சேர்த்து செய்யலாம். 30க்கு 70 நல்லா இருக்கும், 500க்கு 500 நல்லா இருக்கும், அதாவது 50க்கு 50 நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் சம அளவுலையும் நீங்கள் இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அப்போ இல்லை ரொம்ப கருப்பாக போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா ராகி சேர்க்கும் போது கொஞ்சம் அதோட கலர் வந்து மாறும். ரொம்ப கருப்பா போயிடும் நினைச்சீங்கன்னா 300 கிராம் ராகியும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 700 கிராம் வந்து கோதுமை மாவும் நீங்க சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, இதுதான் இதுக்கான ரேஷியோ. இந்த மாதிரி ஒரு ரேஷியோ வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாவை வந்து நல்லா பிசையணும். பிசைஞ்சு நீர் விட்டு நம்ம உப்பு போட்டு நம்ம என்ன செய்கிறோம், பிசைகிறோம். பிசைஞ்சிட்டு இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த மிஷினில் நம்ம கொடுக்க போகிறோம். இவ்வளோ தான் இதில் ப்ராசஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லா வேலையும் அதுவே முடிக்க போகுது. இந்த ப்ராசஸ் வந்து புதுசாக நியூ டெக்னாலஜியோட ஆரோக்கியமாக சுத்தமாக எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நாம் இந்த பாஸ்தாவை நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு வீடியோ பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன மாவு வேணுமோ அந்த 2 மாவையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை என்ன செய்கிறோம், ரெண்டையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம். இந்த தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ நீங்கள் ரெண்டும் சேர்த்து 1 கிலோ மாவு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 350 ml வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதோட தண்ணீர் சேர்க்கலாம். தண்ணீர் சேர்த்துட்டு நம்ம இதை என்ன செய்யணும், கட்டி இல்லாமல் பிசைவோம் இல்லையா வீடுகளில், அந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரூடர் மிஷினே என்ன பண்ணிவிடும், எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் உங்களுக்கு பிசைஞ்சு கொடுக்கும். கட்டி இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதை திரும்ப ஒரு இந்த பாஸ்தா தயாரிக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரூடர் மிஷினில் திரும்ப கொடுக்குறோம். கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நல்லா அது வந்து என்ன பண்ணும், ரோல் பண்ணி கொடுக்கும். ரோல் பண்ணி இதோ இந்த மாதிரி தான் பாருங்கள், ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த ரோல் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நாம் ஒரு ஸ்க்ரூவை வச்சு அந்த இடத்துல நம்ம மோல்டு வந்து ஃபிட் பண்ணியிருப்போம். அந்த மோல்டு வழியாக நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நமக்கு பாஸ்தா வந்து கிடைக்கும். பாஸ்தா மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய ஒரு ப்ராசஸ். இவ்வளவு தான் இது. இது பாருங்கள், எல்லா என்ன வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் நமக்கு கிடைச்சிருது. நீங்கள் எந்த வடிவத்தில் வேணாலும் பண்ணிக்கலாம். பாஸ்தாவில் உங்களுக்கு 5 வெரைட்டி இருக்குது. நூடுல்ஸ் மாதிரியே கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்பாகெட்டி இருக்குது, மேக்ரோனி இருக்குது. நீங்கள் எது வேணுனாலும் இதில் பண்ணி பண்ணிக்கலாம். அந்த 5 வகையான பாஸ்தாவுக்கும் உங்களுக்கு தனித்தனி மோல்டு இருக்கும், அதுக்கான ஸ்க்ரூ இருக்கும், அது நீங்கள் ஃபிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம பாஸ்தா வந்து ரெடி ஆகுது. இந்த பாஸ்தாவை நம்ம என்ன செய்யணும், உலர வைக்கணும். நம்ம அப்போ தான் என்ன செய்ய முடியும், பேக்கெட் பண்ண முடியும். இதுக்கு ட்ரையர்ஸ் இருக்குது. அந்த ட்ரையரில் ஒரு ட்ரேயில் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ட்ரையரில் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது என்ன ஆகிடும், ட்ரை ஆகிடும். அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும், அதுக்கப்புறம் ஒரு கூலரில் வைக்கணும். கூலரில் வச்சிங்க அப்படின்னாக்கா அது நல்லா கூலாகும். கூலானதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம என்ன செய்ய வேண்டியதான், பேக் பண்ண வேண்டியதான். பேக்கிங் செக்ஷன் வந்து நீங்கள் பேக்கிங்க்கு நீங்கள் மிஷின் வச்சாலும் சரி, இல்லை நார்மலாக நீங்கள் கைகளால் பண்ணாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேக்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கான பாலித்தீன் கவர்ஸ் இல்லைன்னா இந்த கோர்கேட்டட் பாக்ஸும்பாங்க, அட்டைப்பெட்டியில் நீங்கள் எல்லாமே பிரிண்ட் பண்ணி அந்த மாதிரி பாக்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், பாஸ்தாவை பேக் பண்ண முடியும். இதுதான் நீங்கள் பாஸ்தா தயாரிக்கக்கூடிய முறைகள். பாருங்கள் எவ்வளோ அழகாக, எத்தனை வெரைட்டி வேணாலும் நீங்கள் இதில் என்ன பண்ண முடியும், தயாரிக்க முடியும். மோல்டு மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். அப்போ பாஸ்தா ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிம்பிள். இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இது. இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். இப்போ பாஸ்தா வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இதில் முதலீடு என்ன வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். உங்களுக்கு இடம் வசதி அப்படிங்கிறது ஒரு 750லேருந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட், அதுக்குள்ளே உங்களுக்கு இட வசதி வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேன் பவர் அப்படிங்கிறது, நல்லா வேலை தெரிஞ்ச ஆள் ஒரு ஆளும் வேலை தெரியாத ஒரு ஆளும் வச்சுக்கலாம். இல்லை நம்ம கூட இருக்கிறதா இருந்தால் அந்த விஷயங்களை நம்ம குறைச்சிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இடம் சார்ந்த அந்த அட்வான்ஸ் அதெல்லாம் நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முதலீடு அப்படிங்கிறது அந்த மாவு வாங்கக்கூடிய அளவு. அது உங்களுக்கே நல்லாவே தெரியும், யாருமே கோதுமை மாவு வாங்காமல் ராகி மாவு வாங்காமல் இல்லை. அதனால் அதை வந்து நம்ம ஹோல்சேலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முழுசாக நீங்கள் வாங்கி கூட நீங்கள் அரைக்கலாம். அப்போ அதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ரெண்டையும் வாங்கினதுக்கப்புறம் மிஷினரி அப்படின்னு சொல்லி வந்தாக்கா இதில் செமி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்கு. செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சத்துக்குள்ள உங்களுக்கு அந்த மிஷினோட காஸ்ட் வந்து வரும். ஓகேங்களா? ஒரு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்குள்ளே நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் நீங்கள் வாங்க முடியும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா ஒரு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சத்துக்குள்ளே நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் வரும். டோட்டலாகவே நீங்கள் ஒரு 20 லட்சம் இருந்துச்சுன்னா ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினோட நீங்கள் ஒரு பிளான்ட் மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், செட் பண்ண முடியும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செமி ஆட்டோமேட்டிக்னாக்கா ஒரு 7லேருந்து 10 லட்சம் இருந்துச்சுன்னா எல்லா செலவும், மூலப்பொருளுக்கானது நீங்கள் அடிஷ்னலாக பண்ணக்கூடிய செலவு எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பிளான்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிட முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இல்லை நமக்கு வந்து நல்லா மாவு பிசைய தெரியும், அதோட பதம் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த பிசைகிறதுக்கெல்லாம் நம்ம தனியாக பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரூடர் மிஷின் மட்டும், அந்த பாஸ்தா மிஷின் மட்டும் கூட நம்ம வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு ரேட் வந்து இன்னும் குறையும். நீங்கள் எந்த வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஓகே, அப்போ இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் வச்சாச்சு, நீங்கள் மூலப்பொருள் வாங்கியாச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் என்ன வகையான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ப்ராஃபிட் அப்படிங்கும்போது நீங்கள் இதில் ஒரு பாஸ்தா வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு ஒரு 20லேருந்து 25 ரூபாய் இல்லை 30 ரூபாய் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு செலவாகும். ஆனால் விற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸாகவே உங்களுக்கு 38லேருந்து ஒரு 48 வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீட்டெயிலாக அப்படிங்கும்போது இதில் இன்னும் நீங்கள் நல்ல வருமானத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னாக்கா 1 மணி நேரத்துக்கு 50 கிலோ வரைக்கும் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா 1 மணி நேரத்துக்கு 100 கிலோ பண்ண முடியும். இப்போ 1 மணி நேரத்துக்கு 100 கிலோ அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்தா கூட ஒரு 800 கிலோ வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும், பாஸ்தா உற்பத்தி பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது இதில் நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, எவ்வளோ சேல் பண்ணுறீங்க, அதை பொறுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் மாறும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு ஒரு 4500லேருந்து நீங்கள் 6000 7000 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதில் ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நாளை ஒரு 5000 அப்படின்னு வச்சா கூட உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு என்னாச்சுன்னு பாருங்கள். இதை விட அதிகமாக தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் என்ன பண்ணிக்கணும், விரிவாக்கம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுக்கு ஏதாவது லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் வரும். வந்துச்சு அப்படின்னாக்கா FSSAI லைசன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் GST நம்பர் வேணும். அதனால GST ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு NOC, அதாவது ஃபயர் அண்ட் பொல்யூஷன் போர்ட்லேருந்து ஒரு NOC NOC, non-objection certificate வந்து ஒண்ணு நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும் வாங்க வேண்டியிருக்கும். இவ்வளவுதான் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினாக்கா எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்போ இது ஏற்கனவே தெரியும் எல்லாம் உணவு பொருள் அப்படினாலே இது எங்க விற்பாங்கங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். நீங்க ஒரு டீலர்ஷிப் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ப்ராஃபிட்டை குறைச்சிட்டு நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு சேல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், ரீட்டைல் ஸ்டோர், ஹோல்சேல் மார்க்கெட் எல்லா இடத்துலையும் நீங்க இதை என்ன பண்ண முடியும் சேல் பண்ண முடியும். இ காமர்ஸ் தளங்களான அமேசான், ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி தளங்களையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இதுல நீங்க நேம் கொடுத்து பண்ணும்போது நீங்க அதுல ஒரு சிலதான் என்ன ப்ராடக்ட் என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கணும், அது வந்து எப்போ மேனுஃபேக்சரிங் எப்போ எக்ஸ்பயர்டு எப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க குறிக்க வேண்டியிருக்கும். மினிமம் வந்து உங்களுக்கு 6 மாதங்கள் வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்பைரி டேட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஆரம்பித்து நல்லா சேல் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியாக இருக்கும் இந்த வீடியோ அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணால். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.